ரிவெஞ்ச் ஃபைட் எப்படி இருந்துச்சு? ஆ, நல்லா இருந்துச்சுண்ணா. இந்த கௌதம் கம்பீர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார் லாஸ்ட் மேட்ச்சில், அதனால தான் கோலி ரிவெஞ்ச் எடுத்துருக்காருண்ணா. நல்லா தான் இருந்துச்சுண்ணா. ரிவெஞ்ச் ஃபேனுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஃபேன்ஸ்க்குலாம் ஃபேன்ஸுக்குலாம் அப்படியே ஒரு ட்ரீட்மெண்ட் தானே இருந்துச்சு. அந்த கோலி லாஸ்ட் அப்படி வந்து வாயில் கை வைக்கும் போது அதனால தான் இருந்துச்சு. நேற்று மேட்ச் எப்படி போச்சு? ஆ, இன்ட்ரெஸ்டாக போயிடுச்சுண்ணா. நான் லாஸ்ட்டு வந்து கேஎல் ராகுல் அடிப்பான்னு நினச்சேன், கேப்டன் அவராக போட்டானே அவனை ட்ரீம் லெவலில் போயிடுச்சு. அவள் தான் அத்த மேட்ச் அவர் ஆடணும், நல்லா ஆடணும்ண்ணா. அவள் தானே அவர் கேப்டன் வேறு இருக்காரு, அவர் டீமுக்கு அவள் தான் ஆடணும். அந்த ஃபைட்டை தவிர்த்திருக்கலாம். இல்லை, அவர் போட்டது கரெக்ட் தானா? கம்பீர் பாட்டு தான் வாய் விட்டான். சரி, அதனால் விராட் கோலி தான் கரெக்டாக பண்ணார்ண்ணா. கரெக்டாக தான் பண்ணார், அவர் எதுவுமே தப்புனா சொல்ல முடியாதுண்ணா. அது தேவையான ரிவெஞ்ச் தான் ப்ரோ. ஆல்ரெடி அன்றைக்கி வந்து கம்பீர் பண்ணது தப்பு தானே ப்ரோ, அதனால் அவர் ரிட்டர்ன் பண்ணது அதுவும் கரெக்ட் தானே ப்ரோ. ஃபைன் போடுதான் போடுவாங்க செய்வாங்க ப்ரோ. கோலிலாம் அதெல்லாம் பார்த்துப்பார் ப்ரோ. அந்த ரிவெஞ்ச் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. ஏதோ அடிச்சு கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஆல்ரெடி 2013 அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு திரும்பவும் அது மாதிரி பண்ணுறது ஒரு நல்லது தான் ப்ரோ. விராட் கோலி அன்னைக்கு ஒரு ஃபயர் ஆகிட்டார். நல்லா ஃபயர் தான், ஆனால் அவர் கப் அடிக்கலையே, அதான் பிரச்சனையே. எந்த வாட்டி கப் அடிப்பாங்களா? மேபி போனால் அடிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஃபைனல் வந்து சென்னை ஆர்சிபி வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க ஒன்றா எலிமினேட்டரில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்எஸ்ஜியும் ஆர்சிபியும் சண்டை கொஞ்சம் இது தான் ப்ரோ, தப்பு தான் அவங்க பண்ணது. அப்போது விராட் கோலி திடீர்னு கோவப்பட்டார் அவர் பழைய மேட்ச்சில். ஆல்ரெடி அந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேயே அவர் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தார். விக்கெட் தொடர்ந்து விழும்போது 2 விக்கெட் விழுந்துச்சு. அதுக்காக ரன்ஸ் வேறு அவ்வளோ வரலையா, கொஞ்சம் கோபமாக இருந்தார். ஆனால் கோலி பண்ணது கரெக்ட் தானா? ஃபஸ்ட்டு கம்பீர் தான் ஆரம்பித்தார், அதனால தான் கோலி இப்படி பண்ணார். நேற்று ரிவெஞ்ச் பண்ணார், நல்லா தானே இருந்துச்சு. கப்பே அடி மாட்டாங்க அவங்க. விராட் கோலி வெளியே போனால் தான் கப் அடிப்பாங்க. ஒரு வாட்டி கூட கப் அவங்க அடிக்க மாட்டாங்க. இப்பயும் நல்லா தான் ஆடுறாங்க, நினைச்சா கப் அடிக்கலாம், ஆனா அடிக்க மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. நான் தான் பாருங்க, விராட் கோலி வெளியே போனாதான் கப் அடிப்பாங்க. சண்டை தேவையான சண்டை. ஆவேஷ்கான் 0-0 தான் கணக்கப்படி பார்த்தா, அவர் அன்னைக்கு பண்ணதுக்கு அவருக்கு எதுவுமே ஃபைனே போடலையே, விட்டாங்கல்ல. இப்போ இவருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. அப்போ அவர் பண்ணது ஐபிஎல் ரூல்ஸ் படி அது தப்பு தானே. அன்றைக்கி அவருக்கு எதுவுமே ஃபைன் போடலையல்ல. இப்போ ஃபேன்ஸாக அந்த சண்டையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு, இருந்தாலும் தவிர்த்துருக்கலாம்.